வாழ்க வையகம், வாழ்க ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக், நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு எக்ஸாமினேஷன் பண்ணுறதுல கட் ஆஃப் 64 BC செகண்ட் லிஸ்ட்டுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்மளோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து சர்டிஃபைட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்தோம்னா 96 போஸ்டிங்ஸுக்கு 1200 அண்ட் அபவ் கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ போயிட்டுருக்குது. நமக்கு இதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டாக வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நாம் எதுவும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு மார்க் வந்து லோவஸ்ட் கட் ஆஃப், அதாவது இந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கட் ஆஃப் இப்போ 64 வந்து செகண்ட் கவுன்சிலிங் சான்ஸ் இருக்குமா சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, சான்சஸ் வந்து எதை பொறுத்து வந்து வேரியாகும்னா, இதில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு குவாலிஃபை பண்ணதில் லோவஸ்ட் கட் ஆஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மாஸ் அவுட் ஆஃப் 100 இந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்தராக வந்து கூப்பிட்றது வந்து அகார்டிங் டு மை நாலேஜ் ரொம்ப சான்சஸ் கம்மி தான், மேபி வெரி லெஸ் சான்ஸ் வேணால் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகமாக வந்தால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் வந்து அவங்க ஆல்ரெடி கூப்பிட்டுருந்த கேண்டிடேட்ஸ்லேயே மேக்ஸிமம் அந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க.